திங்கள் முதல் வெள்ளி வரை தினம் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் ஆறு அதிகாரம் கடவுள் வாழ்த்து இப்போ நம்ம குரல் பார்க்கலாங்களா பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் மீண்டும் குரல் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் இந்த குரல் மூலம் நமக்கு வள்ளுவருந்தவங்க என்ன சொல்ல வராருன்னு சொன்னால் ஐம்புலன்களை அடக்கினால் அவர் இந்த உலகத்தில் நீண்ட நாட்கள் வாழ்வார் நோய் நொடி இல்லாமல் நீடு வாழ்வார் அப்படின்னு சொல்கிறாருங்க ஐம்புலன்களை அடக்க வேண்டும் ஐம்புலன்கள் எது மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்பவன் நீடு ஒடி வாழ்வான் பொறிவாயில் பொறிவாயில் என்றால் புலன்களினுடைய வாசல் அப்படின்னு அர்த்தங்க ஐம்புலன்களுடைய வாசல் அதுதாங்க பொறிவாயில் ஐந்து அவித்தான் என்றால் ஐந்து அவித்தான் ஐந்து அவித்தான் என்றால் ஐந்தையும் அடக்கியவன் ஐம்பொறிகளையும் பொறிகளையும் அடக்கியவன் பொய்தீர் ஒழுக்க அறம் சார்ந்த நெறி நின்றார் வழியில் நடப்பவர்கள் நீடு வாழ்வார் நீடித்து வாழ்வார்கள் அதாவது புலன்களை அடக்குபவன் புலன்களை ஐந்து ஐந்து ஐம்புலன்களை அடக்கியவன் அறம் சார்ந்த வழியில் ஒழுக்க நெறியில் நடந்தால் அறம் சார்ந்து ஒழுக்க நெறியில் ஐம்புலன்களையும் அடக்கி நடந்தால் அவன் நீண்ட காலம் வாழ்வார்கள் அப்படின்றது இந்த திருக்குறளை தெளிவாக நமக்கு சொல்லியிருக்காருங்க அப்போ நம்ம ஐம்புலன்களை அடக்க வேண்டும் என்றால் நம் மனதை கட்டுப்படுத்த வேண்டும் மனம் ஆசைக்கு உட்படுகிறது தேவையானவற்றிற்கு மட்டும் ஆசைப்பட வேண்டும் அனைத்திற்கும் ஆசைப்படுதல் கிடையாது அனைத்திற்கும் ஆசைப்பட்டவென்றால் ஐம்புலன்களை அடக்க முடியாது அனைத்திற்கும் ஆசைப்பட வேண்டாம் அவசியமானதற்கு மட்டும் ஆசைப்பட வேண்டும் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் இப்போ நம்ம வந்து ஒரு சாலையில் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு போகிறோன்னு சொன்னால் நம்மளுடைய பார்வை நம்மளுடைய மனம் நேர்வழியில் அந்த பாதையை நோக்கித்தான் பயணப்பட வேண்டும் நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அந்த பாதையில் இருந்தால் மட்டும்தான் நாம் செல்லுகின்ற வழி நேர் வழி சேருகின்ற இடம் சரியான இடம் நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய மனம் சிதறி போகுமானால் நாம்னுடைய செல்கின்ற பாதை வேறு வழியில் செல்லும் அதில் தான் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்றால் ஐம்பலன்களை அடக்கி ஆள வேண்டும் இந்த ஐம்பொலன்களை அடக்கினால் நாம் நீடு ஓடி வாழலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காருங்க ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து ஒரு கடைக்கு போகிறோங்க சூப்பர் மார்க்கெட் போகிறோன்னு வச்சுங்க நாம் வாங்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று பொருள் நாலு பொருள் தான் வாங்கணும்னு நமக்கு வந்து ஒரு பிளான் பண்ணிவிட்டு நம்ம கடைக்கு போவோங்க ஆனால் நம்மளுடைய ஐம்புலனில் ஒன்று கண் பார்க்குது அனைத்து பொருளும் மீது ஆசைப்படுது தேவையானவற்றை வாங்கி தேவையில்லாதவற்றையும் மீன் ஒரு இரண்டு பொருட்கள் மூன்று பொருட்கள் கூடுதலாக வாங்கிட்டு வந்துடுறாங்க அப்பொழுது நம்ம பார்வைக்கு அதற்காக தான் வைக்கிறாங்க அப்பொழுது நம்மளுடைய அந்த ஐம்பொலனில் ஒன்று நம்மளால் அடக்க முடியவில்லை கண் பார்க்குது ஆசைப்படுகிறது அதை நம்ம கொள்கிறோம் அது தேவையா தேவையற்றவை தேவையில்லாதவாய் என்றே நாம் வந்து அங்கே சிந்திக்கிறதுக்கு சிந்திக்க முடியவில்லை ஸோ ஒருமுகப்படுத்தி நாம் அந்த ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தும் என்றால் கட்டுப்படுத்தினால் நீடு வழி வாழலாம் நோயின்றி வாழலாம் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் வரும் முன் காப்போம் ஐம்புலன்களில் வாய் ஒன்று இல்லையா தேவையானவற்றை நாம் உண்ண வேண்டும் தேவையில்லாதவற்றையெல்லாம் நாம் வந்து சாப்பிட்ட பிறகு உடலில் வந்து நமக்கு ஹை ஹைப்பர் டென்ஷன் பிபி அதிகமாகிடுது சுகர் வந்துவிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்பட வேண்டாம் ஸோ தேவையானவற்றை உள்ள வேண்டும் அதாவது ஐம்புலன்களை நாம் அடக்கும்பொழுது நாம் அனைத்தையும் அனைத்து நோய்களிலிருந்து விடுபடலாம் என்பதுதான் தான் அது அந்த பொருள் ஸோ இன்றையிலிருந்து நாம் ஐம்புலன்களை அடக்க வேண்டும் ஐம்புலன்களை அடக்கி ஆள வேண்டும் அப்படி நாம் ஐம்புலன்களை அடக்கினால் நாம் வாழ்க்கையில் நீடூடி வாழலாம் அப்படின்னு இந்த வள்ளுவர் நமக்கு இந்த குரல் மூலமாக விளக்கம் சொல்லியிருக்காங்க இக்குரலை நாம் பின்பற்றி வாழ்க்கையில் ஐம்புலன்களையும் அடக்கி வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மேம்படும் வளப்படும் என்று சொல்லி மீண்டும் அடுத்த நாள் அடுத்த குரலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்